வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். சிவசங்கரன் கோவையிலிருந்து. கொரோனாவிலிருந்து வெளியே வந்த பின் பொருளாதாரம் எத்தனை பேரை விழுங்க காத்திருக்கிறது என தெரியவில்லை. சிறு குறு தொழில்கள் நிமிர முடியாத பெரும் அடி விழும் போது அதை நம்பி வாழும் மாத வருமானக்காரர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. சரி, இந்த காலகட்டத்தில் நமது வீட்டு பொருளாதாரத்தை எப்படி கையாளுவது? மாத பட்ஜெட்டில் இனி நாம் செய்யும் ஒவ்வொரு செலவையும் சரியானதுதானா என சுய மதிப்பீடு செய்வது அவசியம். சேமிப்பிலிருந்து எடுத்து செலவழிக்காமல் இனி வரும் காலங்களில் நமக்கு வரும் வருமானத்துக்கு ஏற்றாற்போல வாழ்க்கை நடத்தினால் இந்த கடும் காலத்தை கடந்து விடலாம். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். இயற்கை ஏரி குளங்கள் பாதுகாப்பு அமைப்பிலிருந்து சங்கீதா பிரகாஷ், திருப்பூர். இப்போ வந்து இப்போ போயிட்டுருக்கிற சூழ்நிலைக்கு வந்து எல்லா மனிதரும் நான்கு வேளை மூன்று வேளை உணவு எடுத்துகிட்ருப்பாங்க. அந்த நான்கு வேளை மூன்று வேளை இருக்கக்கூடிய உணவினுடைய இதையை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து காலையில் ஒரு டீ, ஒரு ஸ்நாக்ஸ், சின்னதாக ஒரு ரெண்டு பிஸ்கெட் அந்த மாதிரி நிறுத்திட்டு 11:30 போல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மதியத்துக்கு ஒரு 5:30 போல் உணவு எடுத்துக்குங்க. நைட்டுக்கு வந்து ஒரு அதே மாதிரி ஒரு சின்ன லைட் ஃபுட்டாக ஒரு கூழு அந்த மாதிரி எடுத்துக்குங்க. இப்படி எடுத்துக்கும்போது நமக்கு ரெண்டு வேளை உணவு சேவ் ஆகுது. அதை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். கோவையிலிருந்து கோகுல்குமார். தினக்கூலி வாங்குறவங்க, அப்புறம் பிஸ்னஸ் பண்ணிட்டு சேலரி கொடுக்க முடியாமல் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறோம். நண்பர்கள் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து, நாலு பேருக்கு மேலே வேண்டாம், ஒரு மூணு பேர் மேக்ஸிமம் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, தோட்டத்தில் போய் இந்த காய்கறிகள் அதெல்லாம் இப்போ கொள்முதல் பண்ணலாம். அது போக மளிகை சாமான்லாம் வந்து ஹோல்சேல் பண்ணுற இடத்துல நம்மளே டைரெக்டாக போய் எடுக்கலாம். எடுத்து ஒரு குறைந்த லாபம் வச்சு, நம்மளோட செலவெல்லாம் போக ஒரு குறைந்த லாபம் வச்சு தேவைப்படுற மக்களுக்கு, ரொம்ப வறுமைக்கோட்டு கீழே இருக்கிறவங்க, டெய்லி கூலி தொழிலாளிகள், ஒரு வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குறைஞ்ச லாபம் வச்சு கொடுக்கலாம். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். நான் போத்தனூர்லேருந்து இல்லத்தரசி ஹேமா பேசுகிறேன். டீ காஃபி அதிகமாக குடிப்பாங்க, ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் பால் செலவாகுது அப்படிங்கிற போது பாலுக்கு பதிலாக நீங்கள் பால் பவுடர் வேணால் யூஸ் பண்ணி பார்க்கலாம். காய்கறிகளை கொஞ்சம் சிக்கனமாக வாங்கிக்கோங்க. சிக்கனமாக வாங்கிட்டு ஒரு நாளைக்கு சாதம் ப்ளஸ் ரசம், ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா கஞ்சி, கோதுமை கஞ்சி அந்த மாதிரி வச்சுக்கலாம். வீட்லேயே மாவரைச்சி வச்சுக்கோங்க. கோதுமை தோசை, தோசை, இட்லி அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக ஒரு சட்னி ஒன்று, ஒவ்வொரு வீட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு சட்னியாக செய்வாங்க. ஸோ ஒரு சட்னி செய்யுங்க, அளவாக செய்யுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த 10 டேஸ் சிக்கனமாக இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த்து அடுத்த மாதம் வந்து ரொம்ப அதை வந்து நம்மளுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக ரொம்பவுமே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். இப்போ நான் வந்து டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ எனக்கு வேலை இல்லை, வீட்டில் தான் இருக்கிறேன். ஏற்கனவே நம்ம டிரைவர் வாங்குகிற சம்பளம் உங்களுக்கு தெரியும். நான் வந்து சம்பளமே பார்த்தீங்கன்னா 3000 ரூபா தான் சம்பளம். எனக்கு ஒரு வாரம் 3000 ரூபா சம்பளம். இந்த 3000 ரூபா சம்பளத்தில் வந்து எங்கள் வீட்டில் 3 பேர், என் ஒய்ஃபு, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சாப்பாடு போட்டு நானும் சாப்பிட்டு மற்றபடி என்னுடைய சின்ன சின்ன வேலைகளையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு தான் இந்த வருமானம் இருக்கும். மிச்சம் மீதிங்கிறது எங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க. வாங்குகிற சம்பளத்தை வச்சு சாப்பாட்டுக்கு சரியாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த இப்போ வேலையை விட்டு நின்றதுக்கப்புறம் இந்த ஊரடங்கு உத்தரவால் பார்த்திங்கன்னா இந்த 1 மாதம் வரைக்கும் எங்களால் எப்படியோ சாப்பிட முடியும். எப்படின்னா காலையில் பார்த்திங்கன்னா சாப்பாடு, நைட்டுக்கு கஞ்சி, கஞ்சியும் சம்மந்தியும் தொட்டுக்கிறோம், அவ்வளோதான். இந்த நிலமை வந்து இப்படியே போச்சுன்னா அடுத்த மாதத்துலேருந்து நாங்கள்லாம் பட்டினிக்குள்ளே தான் இருப்போம். எங்களால் அடுத்த மாதம், இந்த மாதம் போயிடுச்சாலே அடுத்த மாதம் நாங்கள் எப்படி தாங்க போகிறோம் தெரியல. ஒவ்வொரு நாளும் பயத்தில் இருக்கிறோம். எங்கள் வறுமையில் நம்ம இதாகிடுவோமோ, மாட்டிப்போமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு. அதனால் வீட்டுக்குள்ளே ரொம்ப மன வருத்தத்துடன் தான் உட்காந்துட்ருக்குறோம். எங்களுடைய சம்பளத்தை வச்சு வேலை செஞ்சால் மட்டும்தான் எங்களால் வாழ்க்கையை நடத்த முடியும். ஆனால் இந்த வாழ்க்கைங்கிறது இப்போ எங்களுக்கு ரொம்ப சுமையாக இருக்குது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம், பிள்ளைகளுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்குறது? இந்த காலத்தில் ஒரு சத்தான சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் பிள்ளைகளுக்கு கஞ்சி வச்சு தான் கொடுக்க முடியும் நிலமையில் நாங்கள் இருக்கிறோம். என்ன பண்ணுன்னே தெரியல.
வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். வணக்கம், வாழ்க்கோடு மாஸ்டர் பிரகாஷ் இயற்கை ஏரி குளங்கள் பாதுகாப்பு அமைப்பிலிருந்து. பெரிய அச்சப்பட வேண்டியதில்லை, இன்றைய சூழல் என்னவோ அந்த சூழலுக்கு தகுந்த நம்மளை நாம் மாற்றிக்கணும், அவ்வளோதான் ஒரு ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் உணவுனுடைய நம்ம உணவு எடுத்துக்கூடிய விதமே வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் மூணு வேளை நம்ம உணவு எடுத்துக்குவோம். இப்போ உடல் வேலை அதிகமாக இல்லாதனால என்ன பண்ணலாம், உணவு வந்து இரண்டு வேலையை குறைச்சிக்கலாம், ஒரு வேலையை குறைச்சிக்கலாம். நிதி நிலைமைக்காக ஐயங்கொண்ட தேவையில்லை. இந்த சூழலிருந்து நம்ம மாறுறதுக்காக என்ன பண்ணலாம், வீட்டில் இருந்துகிட்டே என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம், நாம் இதுக்கு மேலே எப்படி இந்த பொருளாதாரத்திலிருந்து மீண்டும் எப்படி வெளியில் வர முடியும் அப்படிங்கிற நாம் சிந்தனை திட்டங்கள் போட்டோம்னாவே இந்த அனைத்து விஷயத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வழி கிடைக்கும். ஐயங்கொள்ள வேண்டியதுல வெற்றி நிச்சயம். வணக்கம், வாழ்க வளமுடன். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். இப்போ நம்மகிட்ட இருக்கிற எவ்வளோ கையிருப்பு இருக்கோ அதை வந்து நாம் ஒரு மூணு மாதத்துக்கு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கணும்னு ஃபஸ்ட்டு தோணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலவு பண்ணுறது நம்ம இனி போக போக கம்மியாக தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா இப்போது நம்ம டெய்லியும் வந்து காய்கறி இந்த மாதிரி இது யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி எலுமிச்சம்பழ சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்றது கொஞ்சம் நம்மளோட செலவு வந்து குறைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கொடுக்கக்கூடிய சம்பளக்காரங்களுக்கு நிறுத்த முடியாது, இருந்தாலும் நாம் வந்து ஃபுல்லாக கொடுக்க முடியாது இந்த மாதம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசி, ஐயா இந்த மாதிரி நான் வந்து பாதி சம்பளம் இந்த மாதம் தர்றேன், அதுக்கப்புறம் April 15 மேலே பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மீதி நான் தர்றேன், அப்படி இல்லைன்னா அடுத்த மாதம் நான் பாதி தர்றேன். இப்படி வந்து நாம் ஒரு சொல்கிறதுல என்னாகும்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதாகும், பரவாயில்ல ஓனர் நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல பாதி கொடுக்குறாரு, அதை வந்து நாம் வச்சு கொஞ்சம் இந்த மாதம் செலவெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி இருந்துப்போம், அதுக்கப்புறம் அடுத்த மாதத்துலேருந்து நாம் ரெடி ஆகிக்குவோம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிடுவாங்க அவங்க. இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். சொந்த கதையில் ஒரு 10,000 to 8,000 சம்பளம். இப்போ செலவு பார்த்தீங்கன்னா நான் சினிமாக்கு போக மாட்டேன், ஹோட்டலுக்கு வீக்லி ஒன்ஸ் சனிக்கிழமை போவேன், பண்ணி 65 ரெண்டு வாங்குவேன், அந்த அமௌண்ட் வந்து 472. நான் எப்பாச்சும் வீக்லி ஒன்ஸ் ஹோட்டல் போய் அந்த பன்னீர் வாங்கிட்டு வந்து வீட்டில் தருவேன், செலவு கம்மியாக தான் பண்ணுவேன், மற்ற பற்றி நான் எங்கேயோ பண்ண மாட்டேங்க. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். வணக்கம் மக்களே, நான் உங்கள் வழக்கறிஞர் ஷெர்லின் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். இந்த நெருக்கடி காலகட்டத்தில் எப்படி பணம் அதிகம் செலவு பண்ணாமலோ, பணம் இல்லாதவங்களும் எப்படி வீட்டுக்குள்ளாரையே இருக்கிற பொருளை வச்சு சமாளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் மிளகு ஜீரகம் பூண்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் சேர்த்து பூண்டு குழம்பை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், காய்கறி வாங்க வேண்டிய காசு மிச்சமாகும், அப்புறம் காலையிலையும் சாயந்தரத்துலேயும் டீ சாப்பிடாமல் இருக்க முடியாத ஆளுகள்லாம் என்ன பண்ணுறீங்கனாக்க சுக்கு மிளகு ஏலக்காய் மூணுத்தையும் அரைச்சி கொதிக்க வச்சு லைட்டாக சக்கரை கலந்து குடிச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவு சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க, இருக்கிற மிச்சமான சாப்பாடை சூடு பண்ணி அடுத்த நாளுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, கரண்ட்டை முக்கால்வாசி மிச்சம் பண்ணுங்க.